எனக்கு யூசுஃபோட அன்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பிடிச்ச விஷயம். மணப்பத்தை காரை போட்டு கீழே கீச்ச போன மாதிரி அந்த இதில் கூட்டத்தில் இருந்தாலும் கூட கடற்காகத்துக்கு அறிமுகம் நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் வந்து இப்பவும் அந்த அந்த அன்பையும் மீறி அது கீழே தான் போகிறேன். இவர் சுபன் பேசும்போது சொன்னார், இவர் பயணிகள் கவனிக்கும் கதையை பற்றி சொன்னீங்க, அப்புறம் தாய்மானவன் கதையை பற்றி சொன்னீங்க. தாய்மானவன் கதையில் எப்படி அந்த இண்டக்ஷன் ஹார்டனிங்கை பற்றி சொன்னார், இண்டக்ஷன் ஹார்டனிங் அதனால் வந்து கியர் உடஞ்சி ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அந்த கதையினுடைய முக்கிய புள்ளியே அதெல்லாம் அந்த கேரக்டருக்கு வேலை போடுறது அந்த ஒரு இதில் தான், அந்த கியர் கியர் பாக்ஸ் கியர் ஹார்டன் ஆகாததுனால தான் அப்படின்ற மாதிரி அந்த கதையில் இது வரும். ஆனால் அது கதையின் ஒரே ஒரு பகுதி. அதாவது கதை வந்து எப்படி வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆள் அவனுடைய குடும்பத்தை எப்படி கவனிக்க ஆரம்பிக்கிறான், தாயும் மாணவனா எப்படி மாறறான், அதுக்கான ஒரு பேக்ரவுண்டாக ஒரு சம்பவம் ஒரு தகவல் சொல்லப்படும். பயணிகள் கவனிக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதல் ஏறி ஸ்டைல், ஆறுதல் ஏறி வந்து அவர் சொல்லப்போனால் அவர் ஒரு டாக்டர் ஃபிக்ஷன் ரைட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவருக்கு எந்த பல துறைகளை பற்றி எழுதியிருக்காரு, ஹோட்டல், ஏர்போர்ட், இது இன் ஹை பிளேசஸ் ஸ்ட்ராங்கர் மெடிசன். நான் ஆந்திர இந்திய பரமரசிகன், எல்லா நாவலையும் படிச்சிருக்கேன். அதில் வந்து என்னென்னா ஒரு தகவல் எடுத்துப்பார், இப்போ ஓவர்லோட்னு ஒரு கதையை எடுத்துனோன்னா அதில் வந்து இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் அதில் இருக்க டாப்பில் இருக்க ஒரு ஆள் வந்து கதையின் ஹீரோ, அது வந்து கதையின் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் மூலமாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அத்தனை விஷயத்தையும் சொல்லுவார். அடுத்து வீல்ஸ்னு ஒரு கதை எடுத்துனோம்னா அதில் வந்து பிபிசி கார் கம்பெனியுடைய டிசைன் டைரக்டர் அவர் தான் வந்து கதையினுடைய முக்கியமான பாத்திரம், அவருடைய பார்வையில் முழு கதையும் சொல்லப்படும். அங்கே அந்த கதையில் வந்து நிறைய அந்த மீடியா இன்ட்ராக்ஷன் வரும். மீடியா இன்ட்ராக்ஷன் வரும்போது அந்த பிபிசி ஆளை பற்றி ஒரு ஒரு ஆள் கேட்பாங்க, ஒரு யோகி கேட்பாங்க, இப்போ நீங்கள் காரில் வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்களே இதனால் உலகமே உடஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இதில் ஓவர்லோடில் அந்த இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை பற்றி நீங்கள் கன்சர்வேஷனை பற்றி பேசவே மாட்டீங்களே, எலக்ட்ரிக்கல் கன்சர்வேஷன் பேச மாட்டீங்களே, அது மின்சார குறைவு உலகம் ஃபுல்லாக அவங்கனா உலகமே உடஞ்சிருமா. நான் கதையெல்லாம் அடுத்தடுத்து படிச்சிருந்தாலும் எனக்கு தோணுச்சு, என்னன்னா இந்த ஆள் எழுதும்போது இவர் எலக்ட்ரிசிட்டி பற்றி எதுனா எலக்ட்ரிசிட்டி உலகமே உடஞ்சுன்றாரு, காரை பற்றி எதுனா கார் லாடி உலகமே உடஞ்சுன்றாரு, இதை பற்றி மட்டும் தான் அவர் எழுதுவாரா? அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுறாரு. அந்த விஷயத்தை வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் அது ஃபுல்லாக இருக்கிறதுனால உலகமே அதை சுற்றி இயங்குறதா அவன் நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து உலகமே கேரக்டரோட சுற்றி இயங்குறதா நான் நினைச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய வேல்யூஸ் தான் உலகமே எங்கேயாவது நினைக்கிறாங்க. இப்போ தாய்மானவன் தெரியாதுனாலும் அந்த தாய்மானவன் அந்த கியர் பாக்ஸ்லேயே அந்த குறிப்பிட்ட பகுதி இண்டக்ஷன் ஹார்டனிங் பண்ணாததுனால தான் உலகமே அவனுடைய உலகமே மாறிச்சு. அந்த மாதிரி இந்த கதையில் வந்து முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுறது, ஒரு இந்த கதையை படித்து முடிச்சுட்டு 395 கதையை படித்து முடிச்சுட்டு என்ன கதை படித்தேன் அப்படின்றத வந்து நான் சொல்லணும்னா என் மனைவி கிட்ட, இவர் சத்யகுமார் சொன்ன மாதிரி மனைவி கிட்ட இந்த கதையை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும், இது வந்து சுனாமினால் பாதிக்கப்பட்டவனை பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லுவோன்னா, அல்லது ஒரு சிரியா பிரச்சனையை பற்றின கதை அப்படின்னு சொல்லுவோன்னா, இஸ்ரேல் பாலத்தின பிரச்சனை பற்றின கதை அப்படின்னு சொல்லுவோம்னா என்னென்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லணுங்க அல்லது எல்லாத்தையும் சொல்ல முடியறதா? இந்த குழப்பம் வந்து மணப்புத்த காட்டிலையும் இருந்தது, இங்கேயும் இருந்தது. அண்ட் இது இதில் வந்து கடற்காகத்தில் வந்து ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்லணும், மணப்புத்த காடும் கடற்காகத்துக்கும் உங்களுடைய எழுத்து மொழி வந்து ரொம்ப விதமாக பல பரிமாணங்கள் முன்னேறி இருக்கு. ஒரு கதையை வந்து கதையாக வந்து மணப்புத்த காடில் வந்து நீங்கள் வந்து பல இடங்கள் வெறும் தகவலாக சொல்லியிருந்தீங்கன்னா இதில் வந்து சில கதையும் கொஞ்சம் கதையும் வச்சு நிறைய தகவலும் சொல்லியிருக்கீங்க. தகவல் சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் தேன் குறைச்சி சொல்லணும் அல்லது அந்த இதுவோடு சொல்லணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு ஒரு ஃபோக்கஸ், அந்த நான் இந்த தகவல் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இல்லாததுனால வந்து இது வந்து ஒரு ஒரு முழுமையான படைப்பாக நம்மளால் அங்கீகரிக்க முடியாமல் போகுது. ஐவன் டிஸ்ல சொன்ன மாதிரி பெண் பாத்திரங்கள், இவர் வந்து பிலால் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்னொன்று இது இவர் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமான விஷயத்தெல்லாம் இப்படி ஒரு பிடஸ்டலில் ஏற்றி வைக்கிறாரு, பெரிய பிடத்து மேலே ஏற்றி வைக்கிறாரு. தாய் வழி சம்பவம் அதே இல்லை, நானும் அதே கதை தான் படித்தேன். தர்பார் விமர்சனம் ரஜினரசிகள் எழுந்து படிச்ச படித்த மாதிரி இருந்து தெரியும்.
அதாவது எல்லாமே வந்து கதாபாத்திரங்களும் ரொம்ப மேலோட்டமாக தான் இருந்தவன். உங்களுக்கு வந்து அந்த தகவலை சொல்றது மட்டும்தான் முக்கியமான விஷயமா இருக்க தவிர, அந்த தகவலை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது குறித்த விவாதங்கள் ஏற்படணும்னா அந்த தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லப்படும். குறிப்பாக ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிச்சுக்கிறேன். சமீராவனுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமீராவனுடைய இறுதி முடிவு, அந்த இறுதி முடிவு மாதுரு பாகனில் வந்து அந்த கதாநாயகி இருக்கிற இறுதி முடிவுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் மாதுரு பாகன் எப்படி பேசப்பட்டது, அந்த கதை படிக்கும்போது என்ன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்தது, சமீரா படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி உணர்வுலாம் வந்து நிச்சயமாக எந்த இதுவும் வரல. அதாவது அவளுடைய வலி, அவள் அந்த குடும்பத்தினுடைய வலி, அந்த வலி வந்து ஒழுங்காக பெருமாள் முருகன் எழுதுனாங்க அந்த கடத்தின அந்த இது வந்து நீங்கள் நிச்சயமாக அதுதான் வந்து அந்த மாதிரி அதுக்காகவே அந்த ஒரு கதாபாத்திரத்துக்காகவே ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க ஜெசில சொன்னாங்க ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சுனா கதை எழுதலான்னா சமீராவுடைய வலியை பற்றி மட்டுமே வந்து ஒரு கதை எழுதப்பட்டு அந்த கதை வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு அவர் கதையை இனிமேல் எழுத மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு போய் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆழத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பல கருக்களை உங்களுடைய கதைக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆனா வந்து நாங்களே எடுத்து அதை சமைச்சுக்கணும்னா எப்படி, நீங்க மளிகை கடை வச்சிட்டீங்க அதை எடுத்து நாங்களே சமைச்சுக்கணும்னா எப்படி, ஏதோ வந்து காஃபி பால் தனியா குடிச்சீங்கன்னா காஃபி போட்டுக்கலாம், அரிசியும் பருப்பி குடிச்சீங்கன்னா சாம்பார் வச்சு குடிக்கலாம். வாய்ப்பு நன்றி.